ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி அடிக்கடி நிறைய திரைப்பிரபலங்கள் உயிரிழந்து போகிறாங்க அப்படின்னு கேள்விகளை எழுப்புகிற அளவுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு இறப்பு செய்தியானது வெளிவந்த வண்ணமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா அளவில் இந்த 2 வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 200 திரைப்பிரபலங்கள் உயிரிழந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சினிமா திரையுலகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த கொரோனாவோட 1வது அலை 2வது அலையில் பார்த்தோம் அப்படின்னா பல முன்னணி பிரபலங்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போனாங்க. இன்றைக்கி கொரோனாவே ஒரு கட்டுக்குள்ளே வந்துருச்சு, பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த மரண செய்திகள் வெளிவந்துக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக தமிழ் சினிமா திரையுலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி ஏதாவது ஒரு இறப்பு செய்தியானது வெளிவந்த வண்ணமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகர்கள், நடிகைகள், ஜாம்பவான்கள் உள்ளிட்ட பலரும் உயிரிழந்து போய் இன்றைக்கி வரைக்குமே அவங்களுடைய மறைவை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலானது நிலவிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி மூத்த நடிகர் ஒருவர் இப்போ திடீர்னு உயிரிழந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரை பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு மிகப்பெரிய சேவையை செஞ்ச பிரபலமான மூத்த நடிகர் ஒருவர் உயிரிழந்து போன ஒரு சம்பவமானது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஒவ்வொருத்தவங்களுக்குமே உருவாக்கியிருக்கு. அடுத்தடுத்து அவருடைய மறைவுக்கு நிறைய பேர் இரங்கல் செய்திகளை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த பிரபலமான மூத்த நடிகர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம டாப் 10 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம். ஸோ தமிழ் சினிமாவோட பிரபலமான மூத்த நடிகரான கேகேஎஸ் மணி அவர்கள் தான் இப்போ உயிரிழந்து போயிருக்காரு. கேகேஎஸ் மணி அப்படின்னு சொல்கிறத விட பாரதி மணி அப்படின்னு சொன்னால் தான் இன்றைக்கி இருக்க நிறைய பேருக்கு தெரியும். பல திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு. ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு மேடை நாடக நடிகராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து நீண்ட வருடங்கள் நாடகங்களில் நடித்து அதுக்கப்புறமா தான் இவர் சினிமா திரைக்குள்ளே வந்திருக்காரு. 90களுக்கு அப்புறமா தான் இவர் சினிமா திரையுலகத்துக்கே அறிமுகமாயிருக்கார். கிட்டத்தட்ட 50 வருடங்களை கடந்ததுக்கு அப்புறமா தான் இவர் சினிமா திரைக்குள்ளேயே அறிமுகமாயிருக்கார். முன்னணி நடிகர்களுடைய நிறைய திரைப்படங்களில் இவர் நடிக்க ஆரம்பித்தார். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவர்கள் நடித்த புதுப்பேட்டை திரைப்படமாகட்டும், அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாபா திரைப்படமாகட்டும், விக்ரம் அவர்கள் நடித்த அன்னியன் திரைப்படமாகட்டும், இப்படி பல திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் நடிகர் கேகேஎஸ் மணி அவர்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாரதியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறாக உருவான பாரதி அப்படிங்கிற ஒரு திரைப்படமானது தமிழ் சினிமாவில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. அந்த திரைப்படத்தில் பாரதியாருக்கு அப்பா கதாபாத்திரத்தில் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சார் இந்த கேகேஎஸ் மணி அவர்கள். இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா இன்றைக்கி பாரதி மணி அப்படின்னு சொல்லி எல்லோராலையுமே அன்பால் அழைக்கப்படுறாரு. தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகர் நடிகைகள் பலருக்கும் இவர் அப்பா மற்றும் தாத்தா கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலம் அடைஞ்சிருக்காரு. இவர் ஒரு சிறந்த மேடை நாடக நடிகர், ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எழுத்தாளராகவும் தன்னை நிரூபிச்சிருக்காரு. இவருடைய படைப்புகள் எல்லாமே தமிழகத்தில் புத்தக வடிவில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்புகளை பெற்றிருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகராக, ஒரு சிறந்த எழுத்தாளராக, ஒரு நாடக நடிகராக வலம் வந்த கேகேஎஸ் மணி அவருடைய மறைவானது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. திரைத்துறையை சார்ந்த பலரும் இவருடைய மறைவுக்கு இரங்கல் செய்திகளை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ விவோஸ், நாமளும் நம்முடைய சேனல் சார்பாக இவருக்கு இரங்கல் செய்திகளை தெரிவிச்சுக்கலாம். இவர் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.